ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஜிஇ சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் தமிழ் புக்கத்தில் இருக்கிற இயல் ஒன் பகுதியை தான் நம்ம பார்க்குறோம் இயல் ஒனில் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே வரோம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பாரத தேசம்ன்ற ஒரு டாப்பிக்கு பாரத தேசம்ன்றது ஒரு பாடல் ஸோ அந்த பாட்டை கொடுத்து யார் யார் அவ அதோடைய சொற்பொருள் கொடுத்துருப்பாங்க அதோடைய ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஜஸ் அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம் பாரத தேசம்ன்ற பாடல் வந்து பா த பாடல் தலைப்பில் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போன்ற ஒரு பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க இந்த பாரத தேசம்ன்ற தலைப்பில் பாட்டை எழுந்தவர் யார்னா மகாகவி பாரதியார் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஸோ இதில் வந்து அவருடைய ஆசிரியர்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொற்பொருள் பார்க்கலாம் ஸோ ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் மகாகவி பாரதியருடைய குறிப்பு பாருங்கள் பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர் அதுக்கப்புறம் பாருங்கள் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர் யார்னால் பாரதியார் அதுக்கப்புறம் பாருங்கள் இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார் சொல்கிறாங்க அதாவது இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார் சொல்கிறாங்க கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியேன்னு சொல்கிறாங்க கனவு காண்பதில் வந்து பா பாரதிக்கு நிகர் பாரதியேன்னு சொல்கிறாங்க இந்த பாட்டில்தான் என்னென்ன கனவுகள் அன்று அவை கனவுகள் இன்று அவை நினைவாகி உள்ளன அதாவது அந்த பாட்டில் என்னென்னு சொல்கிறாங்க அன்று கனவாக இருந்தது இன்றைக்கி நினைவாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பாட்டுடைய இந்த இந்த பாட்டு எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா வெள்ளி பனிமலையின் மீது உள்ளாவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் இந்த ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம்ன்ற ஒரு பாட்டு எந்த பாட்டுடைய த இதில் இருக்குன்னா எந்த பாட்டுடைய தொடர்ச்சின்னா எந்த இடத்துல தொகுத் அதில் எந்த பாட்டுடைய பகுதினு சொல்கிறாங்கன்னா வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்ற தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் இந்த ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இவர் வாழ்ந்த காலம் பார்த்தோம்னா பதினொன்று பன்னிரெண்டு அதாவது பதினோராம் தேதி பிறந்திருக்கிறாரு பன்னிரெண்டாம் மாதத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் பிறந்திருக்கிறாரு பிறந்து எது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாருன்னா பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதியார் வாழ்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இந்த பாடத்துக்குரிய சொற்பொருள் பாருங்கள் தலை சாய்தல் ஓய்ந்து படுத்தல் வன்மை கொடை வன்மைன்றது கொடை இது தெரியாத வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வன்மை கொடை அதுக்கப்புறம் பாருங்கள் உழுபடை வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் கோணி சாக்கு கோணின்றது சாக்கு போய் சொல்கிறாங்களே அது மாதிரி தான் அதுக்கப்புறம் நடை சாலையில் செல்லும் வண்டிகள் பறப்பு பறக்கும் வானூர்தி முதலியன ஞாலம் உலகம் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் தெரியாதது வந்து வன்மை கொடை அதுக்கப்புறம் பாருங்கள் உவந்து செய்வோம் உவந்து செய்வோம்ன்றது என்னன்னா விரும்பி செய்வோம் உவந்து செய்வோம்ன்றது என்ன சொல்றாங்கன்னா விரும்பி செய்வோம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ் மகள் யாரை அவ்வை யாரை சொல்கிறாரு தமிழ் மகள் யாருன்னா அவ்வை யார் மேலவர் மேலோர் கீழவர் கீழோர் மற்றோர் பிறோருக்கு உதவும் நேர்மையற்றோர் மற்றோர் பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் நெறியின்றி நெறியினின்று என்ன சொல்கிறாங்கன்னா அதோடைய சொற்பொருள் என்னென்னா அறநெறியில் நின்று நெறி இனி நின்று அறநெறியில் நின்று இது எல்லாமே தான் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்க சொற்பொருள் ஸோ தெரிஞ்சுக்கோங்க எது எது தெரியாதோ அது இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ